நண்பி, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, பல்லாவரம். எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடே. ஃப்ரைடேனா என்னங்க பல்லாவரத்துல விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரைடே ஆனா இங்க வந்து ஃப்ரைடே மார்க்கெட் சந்தை போடுவாங்க. இது வந்து மோர் தென் 25 இயர்ஸ்க்கு மேல இந்த சந்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்காரங்க காலத்துல இருந்து இது ஆரம்பிச்சது. அவங்களுடைய பழைய பொருட்களை விற்கிறதுக்காக இந்த சந்தையை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெட்ஸை விற்கிறதுக்காகவும், அதே மாதிரி படிப்படியாக ஒன்றுன்னா விற்கிறதுக்கு ஆரம்பிச்சு இங்கிலீஷ்கார காலத்துல இருந்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து காலங்காலமாக, அதுக்கப்புறம் சந்தை வந்து எல்லாமே விற்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தையில் குண்டூசியிலிருந்து, அதாவது குண்டூசியிலேருந்து ஒரு பெரிய பொருள், எந்த பொருள் உங்களுக்கு வேணுனாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவாடிலிருந்து கணினி வரைக்குமே இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த சந்தையில் தாங்க இருக்கேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண அதெல்லாம் வந்து நான் ரேட்ஸ் எல்லாமே வந்து இல்லை ரீசனபுளாக இருக்கும். ஆன்லைனில் வாங்கிறதுக்கு இந்த வாரத்தில் இந்த ஃப்ரைடே இந்த சந்தையில் வந்து நீங்கள் வாங்க, உங்கள் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு நல்ல இடமாவே இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். நான் இப்போ நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன் ஜூஸ் கடையில் தான் இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலான்னு இருக்கேன். வாங்க அதை குடிச்சிட்டே பேசுவோம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கெட்டில் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10, 11 மணி, 12 மணி கூட சில டைம் ஆகும் மூடுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு. இந்த மக்கள் வந்து இங்கே இருக்கவங்க சரௌண்டிங்ஸு அப்புறம் வெளியூர்லேருந்து எல்லோரும் வரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அளவுக்கு அதை கவர் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து நான் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வந்ததுனால என்னால் வந்து இந்த இருட்டாயிடுச்சு. இப்போது நான் பாதி தான் கவர் பண்ண முடியுது. இதை நான் வந்து ஒரு பார்ட் 1 உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். மீதி வந்து நெக்ஸ்ட் வீக் நான் வந்து கவர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். திஸ் இஸ் மொபாஜி, நண்பா நண்பீஸ். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.